நேர்களை நவீனமாகி வரும் உலகில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் விண்ணண முட்டை எழும்ப பல ஆயிரம் மரங்கள் வெட்டப்படுவதால் இயற்கை என்னும் வரப்பிரசாதம் சிறிது சிறிதாக அழிந்து வருகிறது. அழிந்து வரும் இயற்கையை பாதுகாப்பது குறிப்பும் தோட்டக்கலை பகுதியில் அனுதினமும் பார்த்து வருகிறோம். மகத்துவம் கொண்ட மூலிகை செடிகளை வீட்டு மாடியில் எப்படி வளர்க்கலாம் என்பது பற்றி இன்று பார்க்கலாம். சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் நேற்றைய நிகழ்ச்சியில் பலவிதமான காய்கறி பயிர்கள் மாடியில் வளர்ப்பது பற்றி பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எந்தெந்த விதமான மூலிகைகள் மாடியில் வளர்க்கலாம் என்பதை பற்றி சொல்லப்போகிறோம். அந்த காலத்தில் சொல்லபடி பாட்டி வைத்தியம், சின்ன சின்ன நோய்களுக்கெல்லாம் நம்ம டாக்டர் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மூலிகைகள் முந்திலாம் வீட்டை சுற்றி காடுகள் தோட்டங்கள் இருக்கும், ஈஸியாக கிடச்சிது. இப்போ நகரமயமாக்கல்னால எல்லா இடத்துலையும் வீடுகள் அதிகமாயிட்டனால மூலிகைக்குன்னு தேடி போகிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு அதை பற்றின நாலெட்ஜும் இல்லை, சுத்தமான இடத்துல அந்த மூலிகை வளர்கிறதில்ல. இந்த காரணங்களுக்காக வீட்டுக்கு தேவைப்பட சின்ன சின்ன மூலிகைகளை நாமளே மாடியில் வளர்க்குறது இன்றைக்கி காலத்தின் கட்டாயமாகாது. அப்படி என்னென்ன மூலிகைகளை வளர்க்கலாம்? துளசி, எல்லார் வீட்லையும் இருக்கிறது மூலிகை, அது எல்லாம் இருக்குது. வல்லார, ஞாபக சக்திக்கு, தூதுவளை, சளிக்கு, அடாதொடா பலவிதமான நோய்களுக்காகுது. சிறுகுறிஞ்சாம், இது வந்து சக்கரை வியாதிக்கு ஒரு மருந்து தெரிவிக்கிறாங்க. சிந்தில் கொடி, இதுவும் பல நோய்களுக்கு கிடைக்குது. கற்றாழை, வெத்தலை, அமிர்தவல்லி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சில பேருக்கு சில மூலிகைகள் ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படும், அவங்களுக்கு அந்த செடியை வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இன்சுலின் செடி அப்படின்னு ஒரு செடி இருக்குது, சக்கரை விதைக்காரங்க அது ஒரு ஆர்கிட் பிளான்ட்டு, அதில் தினம் ஒரு இலையை சாப்பிடுவாங்க. அவங்க அந்த செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு தினம் ஒரு இலை கீரையை மாதிரி கிள்ளி சாப்பிடலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் தேவையான நீடு சம்மந்தமான ஸ்பெசிஃபிக்கான செடியை வளர்த்துக்கிட்டு அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஹெர்பலாக அதை மருந்து தயாரித்தாவோ பஸ்பமாவோ சுவர்ணமாகவோ அல்லது நம்ம மூலிகை பாட்டி வைத்த கேட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த லிஸ்ட்டுக்கு அளவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 விதமான மூலிகைகளை வீட்டில் வளர்க்கலாம். 20 விதமான மூலிகைகளை விவசாயிகளே விவசாயம் பண்ணுறாங்க. அந்த விவசாயம் பண்ணுற மூலிகைகளை மட்டுமாவது எடுத்து வந்து வீட்டில் நம்ம வளர்த்து சின்ன சின்ன இந்த காய்ச்சல், ஃபீவரு, காயங்கள் இதுக்கெல்லாம் நாமளே வந்து வைத்தியம் பார்த்துட்டா டாக்டர்கிட்ட போகிற செலவும் மிச்சமாகவும் நேரம் மிச்சமாகவும் வீட்டுக்கும் ஒரு சுகமான கிடைக்கும். இதை பற்றி லிஸ்ட்டு வந்து இன்னும் நம்ம மேலும் விரிவாக பார்ப்போம். வல்லாரை, இது வந்து ஞாபகசக்தி வளர்க்குறாங்க. பிரம்மின்னு ஒன்று இருக்குது, அதுவும் கொஞ்சம் தண்ணி ஈரமான இடத்துல வைக்கலாம், இதுவும் ஞாபகசக்தி வருது. நீர் பிரம்மின்னு சொல்லுவாங்க, அது ஒரு டைப்பு, அதுவும் கிடைக்குது. தூதுவளை, சளிக்கு கிடைக்குது. முடக்கத்தான் கீரை கிடைக்கும், அதையும் வாங்கி வீட்டில் வளர்க்கலாம். கத்தாழை, பலவிதமான சரும நோய்களுக்கு, வீக்கங்களுக்கு, அழகுக்கு விடுது கத்தாழை. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆடாதொடா, சிறுகுறிஞ்சான், இன்சுலின் செடி, இதெல்லாம் வந்து சித்த டாக்டர்களோட அட்வைஸ் படியும் இந்த செடிகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இது இந்த லிஸ்ட்டு வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு, அவங்கவுங்க தகுதி அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப நம்ம பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். இன்டர்நெட்டில் உங்களுக்கு இதை பற்றின நிறையா தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.